Hello friends, welcome to GRN channel. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த பாட் வாங்கணும் சொல்ல ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என் பட்ஜெட்டுக்குள்ளே இது வந்துருக்குன்றதால அந்த பாட் நான் வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக ட்ரில்லர் வாங்கினப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்தே நான் புக் பண்ணியிருந்தேன். இதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து வால் ஸ்டிக்கர், நம்ம வால்லையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து கபோர்ட் டேபிள்ஸும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா 16x30 கொடுத்துருந்தாங்க. ஹேமர் இது நான் வந்து ஜஸ்ட்டு 120 தான் வாங்கினேன். நல்லா சூப்பரான ஹேமர், சைஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மெட்டலில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு, பட் ஆனால் நல்லா ஹெவியான ஹேமர், நல்லாயிருக்கு. இது நான் பர்சனலாக அதுக்கப்புறம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஹெவியாக இருக்குது. எந்த சைஸ் ஆணி இருந்தாலும் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இதுதான் நான் சொன்ன அந்த ப்ராடக்ட், பிளாக் டிக்கர் 13mm ட்ரில்லர். ஸோ இந்த ட்ரில்லர் வாங்கணுன்றது நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணது. பட்ஜெட் ப்ளஸ் குவாலிட்டி ரெண்டுத்துமே பார்த்ததில் எனக்கு வந்து இதுதான் சூட்டபிளாக என்னோடய பட்ஜெட்டுக்கு. ப்ளஸ் வந்து ரிவ்யூமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரிவ்யூக்கு, இந்த ட்ரில்லருக்கு. நான் வாங்கின இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் பிட் ப்ளஸ் ஸ்க்ரூ பிட்டோடு சேர்த்து வந்திருக்க மாடல். இது இதில் வெறும் ட்ரில்லர் மட்டுமே கூட தனியாக கிடைக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்கலாம் இதுதான் இருக்கும். ஸோ இதில் வந்து வாரண்ட்டி கார்டு ப்ளஸ் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் பேசிக்காக நம்மளுக்கு என்னென்ன தெரியணும், என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம யாரும் வந்து படிக்க மாட்டோம், ஸோ எடுத்து வர வச்சிடுறேன். ஸோ வாரண்ட்டி கார்டு 1 இயருக்கு எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி இருக்குது, இதுக்கு நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட ஆத்தரைஸ் சென்டர்ஸ் எங்கே இருக்குன்றது இவங்களே கொடுத்துருக்காங்க. நம்மளோட ட்ரில்லர் நல்லா ஹெவி ட்ரில்லர், நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு ஹோல்டர் இருக்கும் கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக. ஸோ அது எதுக்கும் இப்போ தான் தெரியுது, ஏன்னா வந்து இது ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோல்டரை வச்சு நம்ம ஃபிட் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கிரிப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு டூ ஈசி மெத்தட் தான், நம்ம கூட டேர்ன் பண்ணி ஃபிட் பண்ணி வேண்டியது தான் லூஸ் பண்ணி. இது கூடயே வந்து ஒரு அட்டாச்சிங் ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க, மெஷின் ஸ்கேல். இதை நம்ம வச்சு ட்ரில் பண்ணும்போது அந்த மெஷின் ஸ்கேல் யூஸ் ஆகும். இதில் வந்து உடன் ட்ரில் பிட் கிடையாது, வெறும் காங்கிரீட் ட்ரில் பிட்டும் மெட்டல் ட்ரில் பிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் சைஸ் 13 வரைக்கும் இதில் ட்ரில் பிட் கொடுத்துருக்காங்க, மினிமம் டு மேக்ஸிமம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 13mm ட்ரில் பிட், இது மேக்ஸிமம் சைஸே தான். ஸோ ட்ரில் பிட்லாம் நல்லா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, நம்ம அதில் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்க்ரூ பிட், இது நம்ம டைரெக்டாகவே மிஷினில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரூ பிட்டை. இது ஸ்க்ரூ பிட் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க, சின்ன பிட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடாப்டர் இருக்கும், ஸ்க்ரூ பிட் அடாப்டர் இருக்கும், நம்ம அதை வாங்கி இது கூட அட்டாச் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கொஞ்சம் எமர்ஜென்சி ஸ்க்ரூஸ், அதுக்கான கேப்ஸ் கொடுத்துருக்காங்க தனியாக. இது இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணினா லூஸ் ஆகும். லூஸ் ஆன அப்புறம் நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ட்ரில்லிங் மிஷினில் எந்த சைடு நமக்கு கிரிப்பு ஹேண்ட் பிடிக்க போகிறோமோ அந்த சைடில் வச்சு நம்ம புஷ் பண்ணி அந்த எட்ஜு வரைக்கும், அந்த நாப் எட்ஜு வரைக்கும் புஷ் பண்ணி திரும்ப ஆகிய நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். எப்பவுமே எக்காரணங்களும் செக் மேலே வச்சு நம்ம டைட் பண்ணக்கூடாது, நல்லா அந்த எட்ஜு வரைக்கும் புஷ் பண்ணிடணும் கீழே. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் ஸ்கேல் நம்ம எதுங்க அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்டர்லேயே வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும் இந்த ஸ்கேல் போடுற அளவுக்கு. ஸோ அகைன் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக நம்ம அந்த ஸ்கேலை இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த மெஷர் வழிக்கும் நம்ம ஸ்கேலை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம டைட் பண்ணுறோம், ஸ்கேல் ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரில் பண்ண போகிறோம், எவ்வளோ டிப்த்துக்கு நம்ம ட்ரில் பண்ணணுன்றதை இந்த ஸ்கேல் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம்.
மோஸ்ட்டாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ட்ரில் பிட் போகணுன்றது. சக்கை நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதுனால அந்த ட்ரில் பிட் டைட் அண்ட் லூஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம டேரெக்டாக ட்ரில் பிட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஒன்ஸ் நம்ம டைட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சக்கோட கீ வச்சு நல்லா டைட்டாக அதை ஃபிட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது இது லூஸ் ஆகிடுச்சுன்னா ஏதோ இன்ஜுரி ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ டைட் பண்ணாலுமே சக்கியை வச்சு நல்லா டைட்டாக அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க ட்ரில்லர் பார்த்திங்கன்னா 550 வாட்ஸ் பவர் கெப்பாசிட்டி உள்ள ட்ரில்லரு. இது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரொட்டேஷன் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து டார்க்கும் ஜென்ரல் இதுவும் சப்போர்ட் பண்ணும். டார்க்குன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேஸில் வந்து ட்ரில் பண்ண போகிறோம், இல்லை செவத்தில் வாலில் ட்ரில் பண்ண போகிறோன்னா டார்க் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து ஹேமர் எஃபெக்ட் கொடுத்து ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி வந்து ட்ரில் பண்ணும். ஸோ நமக்கு ட்ரில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம எந்த எஃபெக்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பவர்த்தியை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அதோட டார்க்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ரொட்டேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்லோவாகவும் சுற்ற வைக்க முடியும், ரொம்ப ஸ்பீடாகவும் சுற்ற வைக்க முடியும். இதில் இருக்க இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மோட். நம்ம ஒரு சர்டன் ஸ்பீட் ரீச் பண்ண அப்புறம் அதே ஸ்பீடு மெனி மோட் க்ரூஸ் மோட் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம்னா அதே ஸ்பீட் ரன் ஆகிட்டே இருக்கும். அகைன் நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது திரும்ப அது க்ரூஸ் மோட்லேருந்து ஆஃப் ஆகி வந்து வந்துடும். இது நம்ம ரொம்ப நேரம் ட்ரில் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த க்ரூஸ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.